வெல்கம் டு வெற்றிக்கனி. தினசரி நடப்பு நிகழ்வுகள். 2019 மாதிரி தேர்வு, ஜனவரி 1 to 31. இதற்குண்டான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டைரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. முதல் கொஸ்டின், 10வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் நடைபெற உள்ள தேதி என்ன? 10வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் நடைபெற உள்ள தேதி என்ன? விடை 2019 ஜூலை 4 முதல் 7 வரை. விடை 2019 ஜூலை 4 முதல் 7 வரை. தமிழக அரசானது அண்மையில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட நிதியான எவ்வளவு கோடியை பொதுக்கணக்கில் இருப்பு வைக்கப்பட்டு முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளது? தமிழக அரசானது அண்மையில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட நிதியான எவ்வளவு கோடியை பொதுக்கணக்கில் இருப்பு வைக்கப்பட்டு முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளது? விடை 21,820 கோடி. விடை 21,820 கோடி. ஆப்ஷன் டி 21,820 கோடி. குடியிருப்பு அல்லாதவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்காக பிரவாசி ஓய்வூதிய திட்டம் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள இந்திய மாநிலம் எது? குடியிருப்பு அல்லாதவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்காக பிரவாசி ஓய்வூதிய திட்டம் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய கேரளா. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய கேரளா. இந்தியாவில் வரும் 2024 மாசுவின் அளவு இந்தியா முழுவதும் எத்தனை சதவீதம் குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது? இந்தியாவில் வரும் 2024 மாசுவின் அளவு இந்தியா முழுவதும் எத்தனை சதவீதம் குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது? விடை 20%-30% வரை. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 20%-30% வரை. விவசாயிகளுக்கு நேரடி பணவரவு திட்டத்தை செயல்படுத்தி வரும் இந்திய மாநிலம் எது? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணவரவு திட்டத்துக்கு வந்து இந்த திட்டத்தினோட பேர் ஒன்று இருக்குது, அந்த பேர் வந்துட்டு என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் வந்துட்டு சீல் இருக்கக்கூடிய தெலுங்கானா. அவனுடைய பேர் என்ன, எவ்வளவு வந்து அமௌண்ட் வந்து செலுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கு யூஸ் ஆகும். ஆர்பிஐ ஆனது 2017-2018 நிதியாண்டில் இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீடு எத்தனை சதவீதம் அதிகரித்தது என கூறியுள்ளது? ஆர்பிஐ ஆனது 2017-2018 நிதியாண்டில் இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு எத்தனை சதவீதம் அதிகரித்தது என கூறியது? 18%. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 18%. 12வது உலகளாவிய உடல்நல சுகாதார மாநாடு எங்கு நடைபெற்றது? 12வது உலகளாவிய உடல் நல சுகாதார மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய மும்பை. விடை ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய மும்பை. நேற்று இதே மாதிரி ஒரு 7வது கொஸ்டினுக்கு விடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னையை டிக் பண்ணிவிட்டு மும்பைன்னு சொல்லி சொல்லியிருப்பேன், ஆனால் அதுக்கு விடை வந்து சென்னை தான். நான் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போட்டேன், அதை யாரும் சரியாக பார்க்கல. அதன் காரணமாகவே இதே மாதிரி ஒரு கொஸ்டின் 7வது கொஸ்டின் இன்றைக்கி வைக்கணுங்கிறக்காக இது வச்சது. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு உண்டான ஆன்சர் சென்னை தான், வாசிக்கும் போது மும்பைன்னு சொல்லி வச்சுருப்பேன், அவ்வளோதான். சரிங்களா, இதற்குண்டான ஆன்சர் கரெக்டாக மும்பை. அதுக்கடுத்து, மீம்ஸ்களுக்கு எந்த ஆப்பை தொடங்க ஃபேஸ்புக் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது? மீம்ஸ்களுக்கு எந்த ஆப்பை தொடங்க ஃபேஸ்புக் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய லோல் அப்படிங்கிறது, இந்த ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய எல்ஓஎல் அதுதான். ஓகேங்களா, உலக வங்கியின் டிஜிட்டல் டிவிடன் அறிக்கையில் ஆதார் திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 1,000,000 கோடி சேமிக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது? உலக வங்கியினுடைய டிஜிட்டல் டிவிடன் அறிக்கையில் ஆதார் திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 1,000,000 கோடி சேமிக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது. இதற்கான விடை 70,000 கோடி. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 70,000 கோடி. ஐஎம்எஃப் முதல் பெண் தலைமை பொருளாதார நிபுணராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஐஎம்எஃப்னுடைய முதல்
பெண் தலைமை பொருளாதார நிபுணராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? கீதா கோபிநாத். ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய கீதா கோபிநாத். 11. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அதிவேக ரயிலான ட்ரெயின் 18 பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட உள்ளது? இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அதிவேக ரயிலான ட்ரெயின் 18 பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட உள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய வந்தே பாரத். சிறந்த திட்டமிடுதல் மற்றும் கட்டுமானத்திற்கான விருது 2019 கீழ்கண்டவற்றுள் எதற்கு வழங்கப்பட்டது? சிறந்த திட்டமிடுதல் மற்றும் கட்டுமானத்திற்கான விருது 2019 கீழ்கண்டவற்றுள் எதற்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய பொலாவரம் அணை. அதுக்கடுத்து 13. போனா அப்புசாமி தமிழ் விருது மற்றும் அப்துல் கலாம் தொழில்நுட்பத்திற்கு தேர்வான நூலான இணைய குரலும் இணையவெளி சட்டங்களும் நூலின் ஆசிரியர் யார்? பேனா அப்புசாமி மற்றும் விருது, அதாவது தமிழ் விருது மற்றும் அப்துல் கலாம் தொழில்நுட்ப விருதிற்கு தேர்வான நூலான இணைய குற்றங்களும் இணையவெளி சட்டங்களும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய சந்திரிகா சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க. 14. முதல் முறையாக லண்டன் இலங்கை தமிழ் பள்ளி மாணவி யார் ஒரு சர்வதேச விண்வெளி ஓட்டத்திற்கு செல்ல உள்ளார்? இதற்குண்டான விடை சியோபன் ஞான குலேந்திரன் அப்படிங்கிறது. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய இவங்க வந்து ஒரு லேடி, ஓகேங்களா, ஒரு பள்ளி மாணவி, ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க, இலங்கை தமிழ் பள்ளி மாணவி. 2019 இறுதி வாக்காளர் பட்டியல் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவால் வெளியிடப்பட்டது. அதன்படி தற்போது தமிழகத்தில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 2019 இறுதி வாக்காளர் பட்டியல் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவால் வெளியிடப்பட்டது. அதன்படி தற்போது தமிழகத்தில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 5,91,23,197. ஆப்ஷன் டி, 5,91,23,197. அதுக்கடுத்து மாநில ஆட்சி மொழி ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை பொன் கலையரசன். ஆப்ஷன் ஏ, பொன் கலையரசன். அதுக்கடுத்து 17. 2018 சிறந்த இந்தி வார்த்தையாக ஆக்ஸ்போர்ட் அகராதியால் தேர்வு செய்யப்பட்ட வார்த்தை என்ன? விடை ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய நாரிசக்தி. லோக்பால் அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்து பரிந்துரைப்பதற்காக அமைக்கப்பட்ட தேர்தல் குழுவினுடைய முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? விடை ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய டெல்லி. 19. கொஸ்டின் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் சர்வதேச வெளிப்படைத்தன்மை நிர்வாக அமைப்பால் 2018 ஊழல் நாடுகள் பட்டியலில் இந்தியா பெற்றுள்ள இடம் என்ன? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 78. பழைய மற்றும் புதிய ரூபாய் நோட்டுகளை அடையாளம் கண்டு ஆடியோ வடிவில் செய்தி அறிவிப்பதற்காக எந்த மொபைல் செயலியை ஐஐடி ரோபார் என்ற அமைப்பு சண்டிகரில் அறிமுகம் செய்துள்ளது? பழைய மற்றும் புதிய ரூபாய் நோட்டுகளை அடையாளம் கண்டு ஆடியோ வடிவில் செய்தி அறிவிப்பதற்காக எந்த மொபைல் செயலியை ஐஐடி ரோபார் என்ற அமைப்பு சண்டிகரில் அறிமுகம் செய்துள்ளது?
இதற்கான விடை ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய ரோசினி. 21. சிறந்த சிறுகதை நூலுக்கான விருது 2018 வில்லா 21. இதன் ஆசிரியர் யார்? சிறந்த சிறுகதை நூலுக்கான விருது 2018 வில்லா 21. இதன் ஆசிரியர் யார்? இதற்கான விடை கணேசகுமாரன். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கணேசகுமாரன். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கணேசகுமாரன். 22. தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் 20 கோடி மதிப்பில் ஒருங்கிணைந்த உணவு பூங்கா அமைக்கப்பட உள்ளது? தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் 20 கோடி மதிப்பில் ஒருங்கிணைந்த உணவு பூங்கா அமைக்கப்பட உள்ளது? இதற்கான விடை தர்மபுரி. ஆப்ஷன் ஏ. தர்மபுரி ஆப்ஷன் ஏ. எந்த ஆண்டு முதல் தமிழகம் முழுவதும் ஒரே கல்வி முறை அமல்படுத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்? எந்த ஆண்டு முதல் தமிழகம் முழுவதும் ஒரே கல்வி முறை அமல்படுத்தப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்? 2020 ஆப்ஷன் டி. 2020 ஆப்ஷன் டி. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 300 புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் எத்தனை கோடி முதலீடுகள் கையெழுத்தாகின? உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 300 புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் எத்தனை கோடி முதலீடுகள் கையெழுத்தாகியுள்ளன? இதற்கான விடை 3.42 லட்சம் கோடியாகும். 3.42 லட்சம் கோடியாகும். அதுக்கடுத்து 25. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் அண்மையில் தொடங்கிய சர்வதேச பொருளாதார மாநாடு எத்தனையாவது மாநாடு? சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் அண்மையில் தொடங்கிய சர்வதேச பொருளாதார மாநாடு எத்தனையாவது மாநாடாகும்? இதற்கான உடைய ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 49. இதற்கான உடைய ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 49. 3வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற உள்ளது? 3வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற உள்ளது? 2021 ஆப்ஷன் டி. நம்முடைய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.